கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் அத்தியாயம் 8 பக்கம் 49 தலைப்பு அப்போஸ்தலராகிய தோமா. யோவான் 10 அதிகாரம் 33 முதல் 39 வசனங்கள். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியையின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லறுகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லறுகிறோம் என்றார்கள். இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள், அவரோ அவர்கள் கைக்கு தப்பினார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். யோவான் 11 அதிகாரம் 16 வசனம். தோமா மற்ற உண்மையுள்ள அப்போஸ்தலர்களைப் போல கலிலேயன் ஆவார். அவரை ஓர் அப்போஸ்தலர் ஆகும்படி இயேசு அழைக்கும் போது அவர் ஒரு மீனவராக இருந்திருக்க கூடும் என நம்பப்படுகிறது. தோமா திதிமு எனவும் அழைக்கப்பட்டார். அதன் அர்த்தம் இரட்டை என்பதாகும். அப்படியெனில் தோமா இரட்டையர்களில் ஒருவராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, சகோதரனோ சகோதரியோ. ஆனால் அது யார் என்று வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. தோமாவின் அதிசுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில், அவரது குணமே தனது அன்பிற்குரிய ஆண்டவர் மீது மாபெரும் விசுவாசமும் தைரியமான வைராக்கியமும் கொண்டிருந்த ஒரு மனிதராவார். தனது கருத்துக்கள் சரி என்று அவர் நினைத்துவிட்டால் யாதொருவரையும் எதிர்க்கும் சுபாவம் படைத்தவர். வேதாகமம் அவரது உறுதியான மனது தொடர்பான இரண்டு முக்கிய கருத்துக்களை விளக்கும் இரு உதாரணங்களை நமக்கு தருகிறது. ஒரு சரியான தீர்மானம் ஒன்றை எடுத்ததில் தோமா எவ்வளவு திடமனதாய் இருந்துள்ளார் என்பதை ஓர் உதாரணம் காண்பிக்கிறது. மற்றொரு உதாரணம், அவர் திடமனதாய் இருந்தும் சத்தியம் தொடர்புடைய தன்னுடைய கருத்தொன்றில் சரியற்று இருந்ததை காண்பிக்கிறது. முதலாம் உதாரணத்தில் ஆபத்தை தவிர்க்குமாறு இயேசுவை மற்ற அப்போஸ்தலர்கள் எச்சரித்த போது அவர்களை அப்போஸ்தலர் தோமா எதிர்த்தார். தாம் தேவனுடைய குமாரன் என்கிறதினால் இயேசுவின் மேல் கல்லெறியும்படி சினமடைந்த யூதர்களிடமிருந்து தப்பி இயேசுவும் மற்ற அப்போஸ்தலர்களும் அப்போதுதான் எருசலேமிலிருந்து வந்திருந்தனர். யோவான் 10 அதிகாரம் 36 முதல் 39 வசனங்கள். ஆபத்துக்கு விலகி அவர்கள் ஓர் அமைதியான இடத்துக்கு தப்பி ஓடினர். ஆனால் வெகு விரைவிலேயே இயேசுவின் அன்பிற்குரிய நண்பர் லாசரு மறித்த செய்தி அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். தோமாவை தவிர்த்து மற்ற சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உமை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு திரும்பி போவதின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு விளக்கினார். தோமா அதனால் வரும் ஆபத்தினை நன்கு அறிந்தவராய் அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இது நிச்சயமாக தோமா காட்டின போற்றத்தக்க குணலட்சணமாகும். அவர் மனமுவந்தும் உடனடியாகவும் தன் எஜமானுக்கு கீழ்ப்படிந்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய சகோதரர்கள் அனைவரும் உபத்திரவத்தின் நிமித்தமான பயத்தினால் குன்றிப்போய் இருந்தாலும் அவர்களும் அவ்வாறே நடக்க ஊக்கப்படுத்தினார். தோமா திடமனதாக காணப்பட்ட சம்பவத்தில் உண்மையுள்ளவராய் இருந்தார் மற்றும் அவரின் முடிவு சரியானதாய் இருந்தது. நம்முடைய நண்பர்களில் பெரும்பாலானோர் ஏதோ ஒன்றை நம்புகிறார்கள் என்பதினால் அது கண்டிப்பாக சரியான காரியமாய் இருக்கும் என்று அர்த்தப்படுகிறதில்லை என்கிற காரியம் கிறிஸ்தவர்களுக்கும் கூட ஒரு நல்ல பாடமாகும். அப்போஸ்தலரின் திடமனதனை பற்றி இரண்டாம் உதாரணத்தில் தன் சகோதரர்களின் பிரபலமான கருத்துக்களை தோமா மீண்டும் எதிர்த்திருந்தாலும் இந்த சமயம் அவர் தவறினார். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு ஒரு சாயங்கால வேளையிலே 10 அப்போஸ்தலர்களும் மேல் வீட்டறையில் கூடியிருந்த போது
தங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பலமுறை பார்த்ததில் தங்களது மகிழ்ச்சியை அவர்களுக்குள் பகிர்ந்து கொண்டிருந்தனர். அந்த இரவு தோமா அவர்களுடனே கூட இருக்கவில்லை. ஒருவேளை தன்னுடைய உயிர்த்தெழுந்த எஜமானின் காட்சியை பற்றின இந்த அனைத்து சாட்சிகளை அவரால் நம்ப இயலாமல் இருந்திருக்க கூடும். மேலும் தான் வஞ்சகம் என நினைத்த ஒன்றில் தான் ஊக்கப்படுத்தப்படுவது அவருக்கு விருப்பமில்லை என்பதாக கூட இருக்கலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 28:04. அந்த இரவே மேல் வீட்டறையில் கூடியிருந்த 10 அப்போஸ்தலர்கள் மத்தியில் இயேசு தோன்றினார். கதவுகளும் சாளரங்களும் பூட்டப்பட்டிருந்தாலும் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளினால் உண்டான காயத்தோடும் ஈட்டியினால் குத்தப்பட்ட அவரின் விலாவின் தழும்புகளோடும் அவர்கள் முன்பாக தோன்றினார். ஆச்சரியத்தில் நிறைந்தவர்களாய் நிச்சயமாக தோமா அவர்களை இப்போது நம்புவார் என அப்போஸ்தலர்கள் அவரிடத்திற்கு சென்று இந்த அற்புதமான காட்சியினை பற்றி கூறினார்கள். ஆனால் அதற்கு தோமா, அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். யோவான் 20:25. அவர் தன்னுடைய சொந்த கண்களையே நம்பவில்லை. ஏனெனில் இது வஞ்சகமாக இருக்கக்கூடும் என எண்ணினார். அவர் தன்னுடைய ஆண்டவரின் தழும்புகளை தொட்டு பார்ப்பதற்கு அவருக்கு அவசியமாயிருந்தது. இந்த விஷயத்தில் மற்ற அப்போஸ்தலர்களை எதிர்க்க தோமா எடுத்த இந்த முடிவு தவறானது. அங்கு நிஜமாகவே தங்களுடைய உயிர்த்தெழுந்த கர்த்தரை கண்ட தன்னுடைய மதிப்புமிக்க தோழர்கள் இருந்தனர். ஆனாலும் தோமா அவர்களின் அறிக்கைகளை நம்பவில்லை. இந்த விஷயத்தில் கர்த்தரின் சித்தம் என்னவென்பதை அறிய தோமா ஜபத்தில் கர்த்தரை நாடினார். ஆனபடியினாலும் அவரின் சொந்த ஜாக்கிரதையான கருத்தில் நிலை கொண்டிருந்தார் என்றுதான் நாம் நிதானிக்க முடியும். ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இது ஒரு நல்ல அறிவுரையாகும். ஏனெனில் வேதாகமும் நமக்கு வாக்களிப்பது என்னவெனில், கர்த்தரை உண்மையோடும் சத்தியத்திலும் நாடினோமேயானால் கர்த்தர் நம் பாதையை செவ்வைப்படுத்துவார். யாக்கோப்பு 1:5-6 என்பதே. ஆகவே தோமா ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் தவறு செய்துள்ளார் என்று நிரூபிக்கப்பட்டிருக்க பெருமையின் நிமித்தம் அவர் தன் தவறான நடத்தைக்கு பிடிவாதமாய் நியாயம் கற்பிப்பாரோ என்பதை அவர் நம்புவதற்கு ஏதுவாய் இயேசு அன்பாகவும் பொறுமையுடனும் தோமாவுக்கு அவர் கேட்ட ஆதாரத்தை காட்டினார். உயிர்த்தெழுதலின் இந்த கருத்தை அவர் புரிந்து கொள்ள பெந்தகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட உள்ள பரிசுத்த ஆவியை இன்னும் அவர் வாங்கவில்லை என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். தன்னுடைய நேசமிகு பின்னடியார்களுக்கு இது எவ்வளவு குழப்பமான நேரம் என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். மேலும் அதனால் கூடுதல் ஆதாரம் தேவைப்பட்ட அந்த நேரத்தில்தான் தோமாவின் மீது மனதுருக்கமும் அவர் கொண்டார். மேல் வீட்டறையில் காட்சியளித்த பிற்பாடு ஒரு வாரம் கழித்து அப்போஸ்தலர்கள் திரும்பவும் அங்கு கூடினார்கள். இந்த சமயம் தோமாவும் மற்ற 10 அப்போஸ்தலரோடு கூட இருந்தார். அநேகமாக அவர் கர்த்தருடைய இந்த காட்சிகளின் சாத்தியக்கூறுகள் குறித்து ஜபத்தோடு சிந்தித்திருக்க வேண்டும். மற்றும் ஒருவேளை கர்த்தர் தெளிவுபடுத்திட முற்பட்டால் தனது கருத்து தவறு என்று ஒப்புக்கொள்வதற்கும் ஆயத்தமான நிலையில் இருந்தார். அவர்களது உயிர்த்தெழுந்த கர்த்தர் திடீரென்று அவர்கள் முன் வந்து நின்றார். இயேசு உடனேயே தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்ற போது தோமா எவ்வளவு தாழ்மையாய் அழுதிருக்க கூடும். இயேசு தோமாவை கடிந்து கொள்ள முயலவில்லை. மாறாக அவருக்கும் இனிவரும் கிறிஸ்தவர்களுக்கும் தான் சதா காலங்களிலும் இனி என்றென்றும் உயிரோடு இருப்பார் என்பதை காட்டவே இப்படி செய்தார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யோவான் 20:29.
அவரை நம்ப இரண்டு வழிகள் உண்டு என்பதை இயேசு இங்கு காண்பிக்க விரும்பினார். தெளிவான ஆதாரங்களை கண்டால்தான் சிலர் நம்புவர். இது நல்லதுதான். ஆனால் வேதாகம சாட்சிகள் மற்றும் இயேசுவின் வார்த்தையின் மீது வைத்துள்ள உண்மை விசுவாசமே மிகவும் மேம்பட்ட விசுவாசமாகும் என்று இயேசு கூறுகின்றார். ரீப்ரிண்ட் நம்பர் 28:02. ஆகையால் இந்த பாடத்தில் தான் திரும்பவும் உயிரோடு வருவேன் என்கிற இயேசுவின் வாக்குத்தத்தத்தின் மீதுள்ள தன் சொந்த விசுவாச குறைச்சலால் தோமா கிட்டத்தட்ட ஏமாந்து போனார். யுகங்கள் முழுவதும் வாழும் சபைக்கு இந்த உதாரணம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஏனெனில் உயிர்த்தெழுதல் பற்றி யாதொருவரும் ஐயம் கொள்ளாது போயிருப்பின் அந்த கூற்றிற்கான திருப்திகரமான ஆதாரத்தை தம்முடைய பின்னடியார்களுக்கு வழங்க கர்த்தருக்கு வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். பின்னாட்களில் சந்தேகங்கள் நிச்சயமாய் தோன்றி பேரழிவு மிக்க விளைவுகளுக்கு இட்டு சென்றிருக்கும். தோமாவின் அனுபவத்தில் உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரங்கள் இருந்தாலும் அதைவிடவும் அதிலுள்ள பாடங்கள் அதிகம். எப்படியெனில் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களிடத்தில் இயேசு கோபம் கொள்ளாமல் பொறுமையாயிருந்து முக்கிய சத்தியங்களின் ஆதாரத்தை வழங்கினார். சுவிசேஷத்தின் நற்செய்தியை எளிதாக ஏற்றுக்கொள்ளாதோர் மீதும் கூட நாம் பொறுமையாயிருத்தல் வேண்டும். நாம் கர்த்தரின் உதாரணத்தை பின்பற்றி அவர்கள் சத்தியத்தை காணும்படியாக அன்பாய் அவர்களுக்கு உதவி செய்திட வேண்டும். ஒரு பொதுமொழி உள்ளது, என்மேல் பொறுமையாயிருங்கள், ஏனெனில் தேவன் இன்னும் என்னில் கிரியை செய்வதை நிறுத்தவில்லை. இந்த பொறுமையின் அன்பு நமக்கு கிடைக்க வேண்டுமென நாம் விரும்பினோமே ஆனால் நாம் அதை மற்றவர்களுக்கும் வழங்கிடல் வேண்டும். சில சமயங்களில் சிலருக்கு கூடுதல் ஆதாரம் தேவைப்படுவது நல்லதுதான். ஏனெனில் இறுதியில் அவர்கள் முழு நிச்சயமாய் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நம்புவார்கள். சிலர் வெகு விரைவில் உண்மையை நம்பிவிடுவர். ஆனால் பின்னாட்களில் அவர்களது விசுவாசம் வெகு எளிதில் அசைக்கப்படுவதாய் மாறுகிறது. ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வெவ்வேறு திறன்களை பெற்றுள்ளனர். மேலும் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் தேவன் போதுமான சத்திய ஆதாரத்தை வழங்குவதற்காய் நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் பொறுமையுள்ளவர்தான். ஆனால் அவர் நமக்கு தெளிவாய் சத்தியத்தை காண்பித்த பிறகு நாம் அதில் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வேண்டிய ஆதாரத்தை கொடுத்த பிற்பாடு தோமா உண்மையை விசுவாசிக்க துவங்கினார். ரீப்ரிண்ட் நம்பர் 52:36, 52:37. பின்னும் ஒரே ஒரு முறைதான் வேதாகமத்தில் அப்போஸ்தலர் தோமாவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அது யாதெனில் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு கலிலேயா கடற்கரையில் அவர் தோமாவுக்கும் மற்ற 6 அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமான பின்பு திரளான மீன்கள் பிடிக்கும் அளவுக்கு ஓர் அற்புதத்தை நிகழ்த்தினதே ஆகும். யோவான் 21:1-6. இந்த அனுபவத்தின் வாயிலாக தோமாவுக்கு கூடுதல் விசுவாசத்தின் பலன் கிடைக்கப்பெற்றது என நாம் முழு நிச்சயமாய் நம்பலாம். நாம் யாதொரு சந்தேகமும் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காய் தோமா சந்தேகப்பட்டார் என வேதாகம உரையாசிரியர்கள் கூறுகின்றனர். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாபெரும் ஆதாரம் எவருக்கு தேவைப்படுகிறதோ பெரும்பாலும் அவர்களே அதற்கு ஆதரவாளர்களாகவும் ஆகிறார்கள். இது அப்போஸ்தலனாகிய தோமாவுக்கு நிச்சயமாய் பொருந்தும். ஏனெனில் கிறிஸ்துவின் நற்செய்தி சுவிசேஷத்தின் மிகுந்த சுறுசுறுப்பான மற்றும் நம்பகமான பாதுகாவலனாக தோமா இருந்தார் என அவருடைய அப்போஸ்தல பணி பிரயாணங்கள் பற்றின பாரம்பரிய வரலாறு நமக்கு காண்பிக்கிறது. உண்மை தேவனை அறியாத தேசங்களான இந்தியா, பாபிலோனியா மற்றும் பெர்சியாவிற்குள் பயமின்றி நுழைந்து தம்முடைய கர்த்தருக்காய் தைரியமாய் பிரசங்கித்தார். இந்த தைரியமான சாட்சிக்காக இயேசுவுக்காகவும் தேவனுடைய திட்டத்திற்காகவும் அவர் கொண்டிருந்த அன்பிற்காகவும் தோமா கொல்லப்பட்டார் என பொதுவாக எண்ணப்படுகிறது. சபைக்கு அவர் ஓர் உறுதியான அஸ்திபாரமாகவும் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களில்
ஒரு தகுதியுடைய ஊழியராக அவர் இருந்துள்ளார் என்பதிலும் எவ்வித ஐய